வீடியோவை வழங்குபவர்கள் பாஃப்ட் ஆஃப் லெமன் ஸ்டூ 2022-23க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆனந்த அனுபவம் அருமானே. நியாயமா ரங்க கம்முன்னு பாட்டி விட்டுட்டே இருக்கீங்களே. அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டு யாருனே தெரியல அந்த மெசேஜ் நான் இது பண்ண பார்த்துட்டு நான் வெளில வந்துட்டேன். இல்லை இல்லை உண்மைதான், அதுக்கு மேலே போய் பேசினேன்னா அப்புறம் அவ்வளோதான் ஸ்கேண்டலில் மாட்டீங்க. இப்போ நான் என்ன ரியாக்ஷன் அதெல்லாம் அதை கட் பண்ணி போடுவாங்க. அதனால நான் இப்போயே உட்காந்துருக்கேன். அந்த மெசேஜ் ஒரு ஃபோட்டோ ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்தோட ஃபோட்டோ அனுப்பி இங்கே நான் ஹனிமூன் கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு. ஹனிமூனா அந்த இடம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. டேட் கூட்டு போவேன்னு கேட்டா எல்லா ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணி அனிமூன் ஸ்ட்ரைட்டா அனிமூன் எதுவுமே வேண்ட இடையில எதுவுமே வேண்ட கல்யாணம் லவ் எதுவுமே அனிமூன் கூட்டு போறேன் ஒரு மெசேஜ். இதுக்கு நான் போய் என்ன ரிப்ளை பண்றது? இதுக்கு நான் போயிட்டு தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களோட அன்புக்கு நன்றி தான் சொல்ல முடியும். அந்த மெசேஜ் நான் ஓபனே பண்ணல. ஒண்ணு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியலான ஒரு சீரிஸ் தான். அமுச்சு ஒன் பார்த்தவங்களுக்கு அதோட ஃபீல் அப்படியே இருக்கும், அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு நம்புறோம். இன்னும் கொஞ்சம் பெருசா அதுக்கப்புறம் நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்கு. சாரோட கால் சீட் எல்லாம் கிடைச்சதா இல்ல? உண்மையா சொல்லணுமா? உண்மை என்னன்னா கஷ்டம்தான் பட்டோம். தாடி வைக்கிறதுக்கு அவர் வந்து ஷேவ் பண்ணிருங்கன்னு நான் கேட்டிருந்தேன். அவர் இருக்கிற பிஸியில நான் இல்ல இல்ல வேற கேரக்டர்ல தாடி. அப்ப நம்ம சீரீஸ் தானே, நீங்க தாடி வச்சுக்கங்க. கல்வன் ஒரு படம் பண்ணிருக்கேன், சோ அந்த படத்துக்காக தாடி இருக்கணும். அதனால ரிக்வஸ்ட் பண்ணேன். ஆமா இது பெரிய இதா, தாடி தானே ஒரு மனுஷன் தாடி வளர்த்திக்க மாட்டானா? அவ்வளவுதான், அதனால வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. சரிங்க, சந்தோஷம் சந்தோஷம், நன்றி. எந்த மாதிரி எந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு? ஒன்ன அளவுக்கு ஃபீல் கொடுத்ததா இந்த இதுல ஷூட்டிங் ஸ்பாட்டப்போ இல்ல இது டிஃபரன்ஸ் ஃபீல் கொடுத்ததா? ஷூட்டிங் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசா பண்றதுனால இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மிச்சபடி கொஞ்சம் டார்ச்சரஸான ஃபீல் கொடுத்துச்சு ஷூட்டிங். அவரு ஃபீல் எனக்கு என்னன்னா கதை எமோஷனலா உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா இல்ல நீங்க ஹீரோவா நடிச்சிருக்கனால அதை எமோஷனலா பாத்துட்டீங்க? கதையும் கனெக்ட் ஆச்சு, நல்ல ஒரு ரோல் பண்றோம் அப்படிங்கும்போது அது எமோஷனலா இருந்தது. கம்மு பாட்டி விட்டுட்டே இருக்கீங்களே. ஸோ அதாவது நடிக்கும் போதே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. ரொம்ப அம்முச்சி ஒன்னு பார்த்தோம், என்ன பாட்டியமா உங்களுக்கு மட்டும் பாஸ் அதிகமாக கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு பொசிசிவ் ஆகி லாஸ்ட்டில் வந்து ஒன்று சேர்ற மாதிரி. இந்த அம்முச்சி டூவில் எந்த மாதிரி வந்திருக்கு உங்களோட ரோல்? அம்முச்சி டூவில் இது கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் இன்னும் அடுத்த இதில் ஆர்க்காக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பேஸ் உள்ள ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ஓகே,
பொசசிவ்னஸ் இருக்கும். ஆனால் அந்த பொசசிவ்னஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக ரொம்ப சின்ன சின்ன இடங்களில் இருக்கும். பட் அது பெரிய பிளாட்டும் அந்த ரேஞ்சில் இருக்காது, இந்த ஒன்று அளவுக்கு இருக்கு, பயங்கர அந்த மாதிரி கிடையாது. மறுபடியும் அதே பண்ணோம்னா அதுக்கு நாங்கள் அதே எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. இது வந்துட்டு பயங்கர கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேஜ். ஓகே, ஒரு மாதிரி இந்த சைடாக அந்த சைடாக என்ன பண்ணுறதுனே இருக்காமல் அது ஒரு இதில் வந்து இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் மித்ரா எப்படி போயிட்டு இருக்கு மேம் உங்களுக்கு? நல்லா போயிட்டு, நல்லா போயிட்டு இருக்கு. அம்முச்சி டூ எப்படி வந்திருக்கு உங்களுக்கு? அம்முச்சி டூ வந்து நிஜமா எனக்கு எமோஷனல் தான். ஏன்னா அம்முச்சி ஒன் விடவே டூல எனக்கு அதிக ஸ்பேஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரசன்னா அண்ட் ராஜேஷ். சரிங்க, ஓகே. ஏங்க ஒரு கதையான இருந்தா அதுல இருக்க கேரக்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா கொடுத்து தரோம். இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சா என்ன என்ன எவ்வளவு சொல்றது இல்ல சாருக்கு நிறைய விருந்தினம் இருக்கு. ஓகே சூப்பர் சார். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக செம்ம ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்? ஃபன்னாக இருக்கும், எனக்கு ஃபன்னாக தான் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் சமயம் கொடூரமாக இருக்கு. அது ஏன்னு சொல்கிறேன், ஏன் அப்படின்னா இவர் காதுக்கு எந்த தகவலுமே போகாமல் எல்லாரும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஓகே, அங்கே அங்கேயே முடிச்சிருப்பாங்க. இவர் டைரக்ஷனில் மட்டும்தான் இருப்பார். சுற்றி வர என்ன நடக்குதுன்னே இவருக்கு தெரியாது. சாப்பாடு வந்துச்சா வரலையா அவருக்கு தெரியாது, வண்டி வந்துச்சா வரலையா அவருக்கு தெரியாது, கரெக்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதில் இருந்த ப்ராப்ளம் எதுவுமே அவருக்கு தெரியாது. அதனால அவருக்கு ஜாலியாக தான் நமக்கு அட்லாஸ்ட் எல்லாம் வந்துடும். அப்போ ஷூட்டிங்னு போக வேண்டியதானே அப்படின்னா வந்து கொஞ்சம் பிரேக் விடாமல் அப்படியே போயிட்டு இருப்போம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் இருக்காது, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பு. கொஞ்சம் தூக்கம்லாம் இல்லை, முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. கிராமத்து ஸ்டோரிங்கிறதுனால இதுல மேக்கப்பும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அதே ரொம்ப குட்டி டைம் அதுல பண்ணோம், திருவிழா அதெல்லாம் செட் பண்ணி பண்ணதுனால கிளைமேட்டோட ஒரு கேம் நடந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அந்த பகுதியில திடீர் திடீர்னு மழை வந்துடும், ரொம்ப ரொம்ப சன்னியா இருக்கும். திடீர்னு மத்தியானத்துக்கு மேல கிளவுட் கேதர் ஆயிட்டு ஹெவியா ஒரு ரெயின்ஃபால் மழை வந்துடும், ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து சான்ஸ் கொடுக்க தயாரா இல்ல, கிளைமேட்டை நம்பி வாய்ப்பு கொடுக்கறக்கோ இடையில ஒரு பிரேக் கொடுக்கறக்கோ தயாரா இல்ல. இடியோ மழையோ போயிட்டே அப்படின்னு ஒரு டைலாக் என்னடா உங்க ஊர் எப்ப மழை வருது ஏன்னா திடீர்னு ஷூட் பண்றோமோ மழை வந்துடும், மழைக்குள்ள ஷூட் பண்ற மாதிரி. சரி, இதை மேக்கப் பண்றதுக்கு ஒரு டைலாக் ஃபில் பண்ணிருந்த உங்க ஊர் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்குன்னு ஒரு டைலாக மட்டும் போட்டுட்டு அப்ப சரி ஓகே கேட்டாவே. ஏதாவது பெஸ்ட் எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்த ஒரு அப்படின்னா மெசேஜ் என்னன்னா என்ன சொல்லுவீங்க? அதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ் மாதிரி இருந்தது. அது ஓபன் பண்ணா உள்ள ஸ்கேல் எல்லாம் உடைச்சு அத குடுத்தது. ஓகே, அது இன்னும் நான் வீட்ல வச்சிருக்கேன். ஆமா, பத்திரமா வச்சிருக்கேன். அது என்ன நினைச்சு அது அதான் டக்குனு எனக்கு நம்ம டீம் இப்படி ரீச் ஆயிடுச்சு குட்டி ஸ்மத்தில அப்படின்னு. அது ரொம்ப எமோஷனலான ஒரு ஒரு குட்டியை வந்து நீங்க கோடு போட வச்சிருக்கீங்க எக்ஸாம்ல. அதையும் சொல்லிடுவாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது பாப்பா. சூப்பர். உங்களுக்கு வந்த ஒரு பெஸ்டான ஒரு இது? எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அப்புறம் கமெண்ட்டும் வந்துச்சு. ஒரு அம்மா, ஒரு குழந்தையோட அம்மா எனக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்காங்க, அவங்க வந்து மித்ரான்னு கூப்பிடுறாங்க அந்த பையன். ஓஹோ, ஓகே ஓகே. ஆகுது வீட்ல மித்ரான்னு கூப்பிட்டு இருக்கான், அவங்க அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவன் இருக்கான், குழந்தை வரைக்கும் என் பேரு தெரிஞ்சிருக்கு, தங்கச்சிய பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா கிஃப்டட் மூமெண்ட்ல அதெல்லாம். இந்த அம்முச்சி அப்படிங்கிற அந்த ஹோல் டீமோட ஒரு
ஒரு இது மெயின் பார்ட் வந்து இந்த அம்முச்சி பாட்டியம்மா அப்படின்னு சொல்லலாம். எப்படி அந்த பாட்டியம்மா கன்வின்ஸ் பண்ணீங்க, எப்படி உள்ள எடுத்துட்டு வந்தீங்க? பாட்டியம்மா வந்து தனமம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்களோட ஃப்ரெண்டோட மாமியார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க ஃப்ரெண்ட் ஆக்சுவலி தனமம்மாவும் பாட்டியம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷமா 30 வருஷம். ஓகே, நாங்கள் அம்முச்சி பண்ணலான்னு தேடிட்டு இருக்கும்போது அவங்க தான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆக்டிங்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனால் அவங்க வந்து சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற தன்மை அவங்க கிட்ட இருக்கு. இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறது, எல்லா வேலையும் பண்ணுவாங்க, பைக் ஓட்டுவாங்க, அதாவது டிவிஎஸ் ஓட்டுவாங்க, மாடலாம் ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த அந்த ஒரு பாட்டிங்களுக்கு அந்த கா இன்னைக்கு தான் ஒரு கெட்டான பாட்டி அப்படின்னு சொல்லலாம். எல்லா கேரக்டர் எப்படியோ அப்படிதான் அவங்க ரியல் லைஃப்லையும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் பாட்டி வந்ததுக்கப்புறம் அந்த அம்முச்சி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்களுக்குள்ளேருந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ரைட்டும் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணும்போது வந்து எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு கதை வந்ததுக்கப்புறம் தலைவா இதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னா அப்படியே மாற்றி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி இந்த இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ஒன் பண்ணங்காட்டி அது தெரியும்ல, அப்படியே பண்ணிட்டோம். அவ்வளோ இதில் சூப்பராக பண்ணிட்டேன். அம்முச்சி ஒன் பண்ணிட்டு டூ பார்க்கறதுக்கு நான் மற்றதெல்லாம் விட்டுருங்க, நான் எங்கள் பக்கம் விட்டுருங்க, அம்முச்சி சூப்பராக பண்ணாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், சூப்பர். சசி பிரதர் நீங்கள் சொல்லுங்க பிரதர், எப்படி இருந்தது அனுபவங்கள்? அனுபவங்களா போஸ்டலாக அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? பயங்கர அவன் நம்மளுக்கு இந்த டைம் லிமிட்லாம் கிடையாது, நமக்கு இந்த டைமில் முடிச்சு இப்படியே இப்போ முடிக்கணும், கொஞ்சம் தூங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஷூட் இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டே இருப்போம். இன்னொன்று அம்முச்சி ஒன் பண்ணுங்கையில் இருந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸும் ஒரு டைமும் வந்துட்டு எங்களுக்கு இந்த டைமில் இல்லை. இந்த ப்ராசஸை வந்துட்டு அந்த மாதிரி டீல் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய பட்ஜெட் உள்ள வருது, பெரிய ஒரு ப்ரொடக்ஷனாக வர்றோம் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த மாதிரி அதுக்குன்னு அது சாதாரணமாக பண்ணுங்கிறது கிடையாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பயங்கர எல்லா ஸ்பேசஸும் இருக்கும். கொஞ்சம் ஸ்பேசஸ் மீன்ஸ் சும்மா ஜாலியாக இருக்கும். திடீர்னு ஒரு ஒரு ஒன்றும் இல்லை, அம்முச்சி ஒன்றில் ஒரு ஷாட் வரும், அதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 10 டேக், அது ஏன் போச்சுனே தெரியாது. ஓகே, எனக்கும் மனோஜுக்கு பார்த்தா சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அருண் உள்ளே வருவார், நான் அவரை கூட்டிகிட்டு போயிடுவேன், அவர் மனோஜ் நிற்பார். அதுக்கெல்லாம் 10-15 டேக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம், ஏன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி இதுல போக முடியாது. இப்போ அந்த லக்ஸரி இப்போ நமக்கு தெரியாது. சில நேரங்கள்ல இப்போ அவனோட எக்ஸ்பிரஷன் பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துடும், என்னோட எக்ஸ்பிரஷன் சில நேரங்களில் அவருக்கு சிரிப்பு வந்துடும். அது அது பல முறை நடக்கும். 20 டேக் 25 டேக் கரெக்டா ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரு சின்ன ரியாக்ஷனுக்கு ஒரு ஆக்டரா இல்லாம அந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நமக்கு சிரிப்பு வந்துடும். ஷார்ட்ல அங்க ஸ்பாட்லயே அது நடக்கும். ஓகே, இந்த முறை அதெல்லாம் இல்ல. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன்லயே அதெல்லாம் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ நடக்கும்போது நாங்க யூடியூப் இதுல பண்ணும்போது அதோட பட்ஜெட் வேற, அதோட இது வேற. இது சின்ன, ஐ மீன் லைக் ஒரு ஸ்மால் பட்ஜெட் வெப் சீரிஸா இருந்தாலும் ஓவராலா எங்களுக்கு வந்து இது ஒரு அடுத்த ஸ்டெப் இல்லையா? ஸ்டெப் கரெக்ட், பெரிய ரீச் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிரேக் எடுத்து சிரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போவோம். இப்ப அந்த லக்ஸுரி இல்ல, நீ சிரிக்கவே கூடாது. முன்னாடி ஒரு சிரிப்பு போவோம், இடையில கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு ஓடிடுவோம் அப்படி. ஏன்னா அதுக்கான டைம் இல்ல, பண்ண முடியாது. பெரிய பட்ஜெட் இருக்கு, ஒரு நாள் நம்ம உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் இவங்களுக்கு தானே ஒரு முறை கிட்டத்தட்ட 30 டேக்லாம் போயிருக்கு. 30 டேக் அந்த ஒரு சிங்கிள் சீக்வன்ஸ். வேற ஒரு ஷூட்ல டோர் நான் திறப்ப அவர் நிப்பாரு, அவரை பார்த்தோடனே எனக்கு சிரிப்பு வந்துடும். ஆக்சுவலாக நான் டைலாக் பேசணும். திறந்த உடனே ஒன்று என்னோட நான் வச்சிருக்க ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் பார்த்தா அங்கே சிரிப்பு வந்துடும். ஒரு 30 டேக் போச்சு, அப்புறம் விட்டுட்டு நீ சிரிச்சு முடிங்க அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு போனாங்க. கரெக்டு சார், அந்த டைம்ல உங்களுக்கு காண்டாக அது என்னங்க நம்ம ஜாலியாக பண்ணிருக்கோம் அது ஓகே. இப்போல்லாம் பண்ணாங்கன்னா கடுப்பாங்க, அப்படி யாரும் பண்ணல. அது அவங்க இந்த வாட்டி என்ன அடியெல்லாம் வாங்கினாங்க, இருந்துச்சு. நாங்கள் எதுவும் செய்யலை, கதைப்படி அவங்க அவங்க செஞ்ச குதிக்கணும் தாண்டணும். நம்புறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க, எனக்கு பயங்கர 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 கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுதான், நாங்கள் எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அது என்டர்டெயின் பண்ணு எங்களுக்கு எங்களை நாங்கள் என்டர்டெயின் ஆனது தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, அது உங்களை என்டர்டெயின் பண்ணும், நாங்களும் அதே நம்புகிறோம். ஃபைன் ஃபைன். நக்கலைட்ஸ் அடுத்தக்கட்ட ஒரு ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? இன்னும் இந்த நக்கலைட்ஸ் இன்னும் வளர்ந்துட்டே போகணும், மக்களை நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட சர்வ டீம் சர்வ பெரிய 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 விஷயத்தை தெரிவிச்சிருக்கேன். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கமிங், தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் போஃப்ட் ஆஃப் லெமன் ஸ்டூ. 2022-23 அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆனந்த அனுபவம் அருமானே.